அனுபவம் மிக கடுமையான அனுபவம் தான். ஏனென்றால் ஆளும் கட்சிக்கு எதிராக நேரடி களத்தில் பாரதிய ஜனதா கட்சி நின்றது. நேர்மறையாக ஒரு தேர்தலை எப்படி சந்திக்க முடியுமோ அப்படி நாங்கள் சந்தித்தோம். அவர்கள் எதிர்மறையாக ஒரு தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்தித்தார்கள். பிரதான எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் ஒதுங்கி இருக்கின்ற நிலையில் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்றது மட்டுமல்லாமல் அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் எங்கள் கட்சி தொண்டர்கள் கடைசி வரை அந்த களத்தில் நின்று போராடினார்கள் என்ற முறையில் உண்மையிலேயே இது எங்களுக்கு சவாலான தேர்தல் தான். ஆனால் தேர்தல் நின்றது பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இல்லை, இதை தோல்வி என்றே நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். 80க்கு மேல் தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த களத்தில் நின்று இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். நாங்கள் இரண்டு ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போட்டு போட்டோம். ஒன்று ஆளும் கட்சி ஆட்சி அதிகாரம், இன்னொன்று தேர்தல் ஆணையத்தின் நடுநிலை தவறிய ஆட்சி அதிகாரம். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசிய அத்தனை அமைச்சர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு எதிராக போட்டி போடுகிறது, ஒரு தேசிய கட்சிக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டது மட்டுமல்லாமல் டெபாசிட் வாங்க இல்லாமல் நாங்கள் செய்கிறோமா இல்லையா என்ற கருத்தை தான் எல்லா இடங்களிலும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். வைப்பு தொகையை இரண்டு மாநகராட்சியிலும் ராமநாதபுரம் நகராட்சியிலும் பெற்றதே மிகப்பெரிய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி என்றால், ஒரு கூட்டணி என்றால் அவர்களின் கொள்கைகளை மாற்றிச் சொல்வது, அவர்களின் துணிச்சலாக அவர்கள் கருத்தை சொல்வதை ஜனநாயகமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய சகோதரர் வைகோ அவர்கள், எங்கள் பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் அவர்கள் இலங்கைக்கு போனது மிக கடுமையாக சாடியிருந்தார். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அடுத்த நாளே பத்திரிகைகளில் வந்திருக்கிறது மீனவ சகோதரர்களின் துன்பத்தை தீர்ப்பதற்காகத்தான் முரளிதர் ராவ் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். ஆக ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக கூட இலங்கை செல்வதை கடுமையாக விமர்சித்தார், அது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். மக்கள் ஏதோ விதத்தில் அவர்கள் தவறாக நினைத்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக அவர்கள் சொல்கிறார்களே தவிர உண்மை நிலை அது அல்ல. மத்திய அரசு எடுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடும் மக்களின் நலன் சார்ந்தே இருக்கிறது என்பதை நான் மிக தெளிவாக இங்கே சொல்கிறேன். நிச்சயமாக நான் அதை மறுக்கிறேன். ஏனென்றால் இந்த மீனவர் பிரச்சனை மிக அதிகமாக மிகவும் அதிகமாக வந்ததற்கு காரணம் அங்கே போர் முடிந்து அங்கே உள்ள மீனவர்கள் கடற்கரைக்கு வருவதற்கு மீன பல தடுப்பணைகள் இருந்தது. அங்கே உள்ள தடுப்புகள் எல்லாம் போய் அவர்களும் அதிகமாக மீன்பிடிக்க வருகிறார்கள், நமது மீனவர்களும் அதிகமாக மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் பல மாதங்கள் சிறையில் இருந்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வந்ததற்கு குறைந்தபட்சம் ஒரு நாள், அதிகபட்சம் ஒரு வாரம் இல்லையென்றால் இரண்டு வாரத்திற்கு அவர்கள் விடுதலை ஆகிறார்கள் என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். முரளிதர் ராவ் அவர்கள் அங்கே இலங்கைக்கு போகும்போது நானே இங்கிருந்து தகவல் அனுப்பினேன், தயவு செய்து மீனவர்களின் படகை மீட்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று. அவர் உடனே முயற்சிக்கிறேன் என்று எனக்கு தகவல் அனுப்பினார். தயவு செய்து இது அரசியலாக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞானதேசியன் சொல்கிறார் பிரதமர் நேரடியாக பேச வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஆட்சி செய்யும் போது எத்தனை முறை பேசினார்கள், எத்தனை முறை இவர்கள் உடனே மீனவர்களை மீட்டார்கள். அந்த பிரச்சனை தான் இந்த தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக வாசனாக இருக்கட்டும், ஞானதேசியனாக இருக்கட்டும், இதை வைத்து அரசியல் ஆக்குகிறார்களே தவிர அவசியமாக நாங்கள் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மீனவ சகோதரர்களுக்கு தெரியும். சுப்பிரமணியன் சாமி அவர்களின் கருத்துக்கள் என் கருத்துக்கள் அல்ல என்பது மட்டுமல்ல, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் கருத்துக்கள் இல்லை என்பது மிக தெளிவாக நான் சொல்லிவிட்டேன். இந்த கருத்துக்கள் எங்களது நிர்வாக குழுக்கு ஒப்புதல் இல்லை என்பதையும் எங்கள் அகில பாரத தலைமைக்கு நாங்கள் எடுத்து கூறிவிட்டோம். அதனால் சுப்பிரமணியன் சாமி போன்றவர்களின் கருத்துக்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்பதை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.